ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ரணேஷ் டிவில இருந்து பிரபு பேசுறேன். இன்னைக்கு நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, பாண்டிச்சேரி உங்களை வரவேற்கிறது பாத்துட்டீங்களா? சரி, இப்ப பாண்டிச்சேரி என்னப்பா நீ ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்க அப்படின்னு கண்டிப்பா உங்க சந்தேகம் வரும். இங்க போட்ல ஒரு பக்கத்துல ஒரு டீ ஒன்று இருக்குது, அங்க போனா அங்கேயும் மீன் கிடைக்கும், சுத்தி பார்க்கலான்ற ஒரு காரணத்தினாலையும் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது வந்து டெக்னிக்கலோ பிளஸ் பிசினஸ் வாய்ப்போ இது வந்து கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டா நாங்கள் பாண்டிச்சேரி வந்திருக்கோம். வாங்க வரிசையாக போயிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எப்படி இருக்கீங்க? ரணீஷ் டிவில நான் உங்கள் பிரபு பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோட கண்டென்ட் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கண்டென்ட்டும் இல்லை. ஏன்னா நம்ம சேனலோட நோக்கமே வந்து ஒரு பிஸ்னஸ் சொல்லணும், ஒரு புது புது டெக்னிக்கல் சொல்லணுன்றதான் இல்லைங்களா? அதை விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக நம்ம திருவண்ணாமலையிலேருந்து ரொம்ப கிட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது எந்த இடம்னு தெரியுங்களா? இது பாருங்க, ஒரு பீச். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு நாங்கள் இப்போ சுற்றி பார்க்க தான் வந்திருக்கிறோம். வாங்க, நான் சுற்றி பார்க்குறதெல்லாம் உங்களுக்கும் காட்டுறேன். நீங்கள் புரிஞ்சால் அடுத்த ஒரு முறை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள். வாங்க, ஒன்று ஒன்று போய் பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ். இது வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டியிருப்போம் போல இருக்குது, ஆனால் செங்கலில் வந்துலாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. பட் இங்கே வந்து ரீஃபர்பிஷ் ஒர்க் நடந்துக்கிட்டால நான் உள்ளே கேட்டேன், பர்மிஷன் கிடைக்கல. ஸோ நீங்கள் இங்கேருந்தே பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் பேரடைஸ் அப்படின்ற ஒரு நல்ல போட் ஹவுஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் இப்போ வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அது ஏதோ கடலுக்கு கூட்டும் போகிறாங்க, தீவுக்கு கூட்டும் போகிறாங்கன்றாங்க, பார்ப்போம் அது இலங்கையை என்னன்னு சொல்லிட்டு. வாவ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டேரிஃப்லாம் உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கே பார்த்தீங்கன்னா 350 ரூபா கேட்குறாங்க, இது ரொம்ப அதிகம். நம்ம கம்பெனிக்கு இது கட்டுப்படி ஆகாதுன்றதால இந்த இடத்துல உங்களுக்கு காட்டலை. உங்களுக்கு வாங்க, இன்னும் நமக்கு பட்ஜெட் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள நம்ம டேரிஃபை பார்த்து எப்படி பதறி அடிச்சு ஓடி வந்தோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துச்சு, என்னடா நம்ம ஆடியன்ஸுக்கு யாருக்கு அந்த தீவை காட்ட முடியும்னு ஒரு யோசனையா இருந்துச்சு. அப்பதான் திடீர்னு நமக்கு இங்க கிடைச்சது. பாருங்க, தீவு உள்ள இப்படிதான் இருக்கும். யார் சாமிவன், எங்க இருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. இது நமக்காகவே செஞ்சு வச்சிருக்காங்க இந்த போட்டு. இங்க பாருங்க, எவ்வளவு பச்சை பசியல் ரொம்ப நல்லா இருக்கு. கடல்ல போட்டு வருது, அங்க கடைங்க இருக்குது, எல்லாமே நடக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு ஏத்த கரெக்டான இடம். 350 ரூபா கொடுத்து நம்மளால போக முடியாது. நாம வெளியில பாக்குறதுக்காகவே அவங்களே பண்ணிய ஏற்பாடு தான் இது. நல்லா இருக்குதா? வெரி குட். வாங்க அடுத்த ஸ்பாட் உங்களுக்கு போய் சுத்தி காட்டுறேன். நண்பர்களே, நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல போட்டிங்களை கூட்டும் போகிறோம்னு சொன்னீங்களா? பாருங்கள், இதுதான் அந்த இடம், நம்ம கம்பெனிக்கு ஏற்ற நல்ல பட்ஜெட். இப்போது இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபைபர் போட்டு, இதில் தான் நாங்கள் இப்போ கடலுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம், ரொம்ப சுற்றி பார்க்க போகிறோம், நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் வாங்க, இப்போ நாங்கள் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறது? நான் அண்ணனோட நம்பர், ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. ஹரிவரசன். அண்ணனோட நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அண்ணங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கணுங்க. வேலை ரொம்ப 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 சீப்பாக தான் இருக்குது, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நல்ல உங்களுக்கு பீச்சில் சுற்றி பார்க்குற பார்க் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, இன்னும் நிறைய இந்த பாருங்கள் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்குது, எல்லாமே காட்டலாம். வாங்க, இப்போ நாங்கள் போட்டில் போகிறோம், பாருங்கள். வாங்க, இது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம காலையில் நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு அது உங்களுக்கு அது டவுன் உள்ளே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா வீராம்பட்டணம், சும்மா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா இந்த வீராம்பட்டணன்ற இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு மீனவ நண்பர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், அதை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க, லீவு நாள நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? வாங்க போவோம். பாருங்க நண்பர், நான் உட்காந்துட்டேன், இந்த பாருங்க கப்பல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கேப்டன் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போறாரு, ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிப்பின் பெஸ்ட்டாக இப்போ நான் நடுக்கடலில் நிற்கிறேன். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடவும் வரலாம். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்ம கீழே நம்பர் கொடுக்குறேன், அவங்களுக்கு நம்பர் வேணும். நீங்கள் ஃபேமிலியோடு வந்து அழகாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா போகலாம். நம்மள மாதிரியே இங்க வந்து போட்ல வந்து வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே. இப்ப பாருங்க, நம்ம கரைக்கு வந்துட்டோம். ஒரு அரை மணி நேரம் நல்ல என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. நீங்களும் வாங்க, உங்களுக்கு எல்லா தகவலும் நான் இன்னும் அடுத்தது சொல்றேன். வாங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரைக்கு வந்துட்டோம். ஹரிவர்ஷன் அண்ணன் தான் நம்மளை பத்திரமா கடலுக்கு கூட்டு போயிட்டு வந்தாரு. நீங்கள் ஃபேமிலியோடும் வரலாம், ஆனால் பாதுகாப்புன்றதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் வழி சொல்லியிருக்கிறேன், ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வரதான் முன்கூட்டி அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணனோட நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, எப்போ வரணும் எப்படி வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஜாலியாக ரொம்ப நம்ம ஊர்லேருந்து பக்கம் தானே, நீங்கள் ஜாலியாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். Subscribe செய்து பார்க்கவும். பெல்லு 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 ஐக்கான் அமுக்கவும். லைக்கு லைக்கு ஷேரு ஷேரு கமெண்ட் கமெண்ட் செய்யவும்.